Hi everyone, welcome to Learn Easy Max. This is Sinju. Now, let's talk about example 3.35. If you haven't subscribed to my channel, now let's do it. So, what do you have? P of x is the value. So, 3x cube minus 2x square minus 5 plus 7x. So, we have correct order. That is the power of 3. So, 3x cube. That is the square term. So, minus 2x square. That is the x term. So, that is the plus 7x. அடுத்தது லாஸ்ட்டாக தான் நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். ஸோ மைனஸ் ஃபைவை லாஸ்ட்டாக எழுதணும். எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கான்ஸ்டன்ட் இந்த ஆர்டரில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அடுத்தது டி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பி ஆஃப் எக்ஸை டி ஆஃப் எக்ஸால் நம்ம டிவைட் பண்ணும் யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம முதல் இதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 3, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7 அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மைனஸ் 5. சப்போஸ் நடுவில் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஏதாவது கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம 0 சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ இங்கே டி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா, ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். ஸோ இதிலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த மைனஸ் 3 எடுத்து தான் இந்த பக்கத்தில் போட போகிறோம். ஸோ இப்படி போட்டுட்டு எப்போவுமே மொதல் வேல்யூ இதில் போடும்போது நம்ம இங்கே 0 போட்டுக்கணும். இதில் எப்போவுமே 0 போட்டுக்கணும். அடுத்து இது ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணும். 0 ப்ளஸ் 3னா நமக்கு 3. ஸோ அடுத்த டைம் இங்கே போடுறதுக்கு இதையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ், 3 3 ஜார் 9 போட்டுட்டு இது ரெண்டும் அகெயின் ஆட் தான் பண்ணும். இப்படி எப்போவுமே ஆட் பண்ணும். அதுக்கப்புறமா வார வேல்யூவை இந்த பக்கமாக இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இது சேம் சைன் தானே, அப்போ நம்பரை ஆட் பண்ணிட்டு அதே சைன் போடணும். நம்பரை ஆட் பண்ணால் 11, சேம் சைன்னால் மைனஸ். ஸோ அடுத்தது முடிஞ்சிருச்சு. இந்த டைமை இந்த டைமே மல்டிப்ளை பண்ணி தான் இதில் போடுவோம். ஸோ மைனஸ் 11 டு மைனஸ் 3, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 11 3 ஜார் நமக்கு 33 கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும். 7 ப்ளஸ் 33 அப்படின்னா நமக்கு 40 கிடைக்கும் இல்லையா. ஸோ 40. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த டேர்மே இந்த டேர்மே மல்டிப்ளை பண்ணி தான் இங்கே போடுவோம். ஸோ இங்கே 40 இருக்குது, இன்டு இங்கே மைனஸ் 3 இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், 40 இன்ட்டு 3னா நமக்கு 120 வரும். ஸோ 120 இங்கே சேம் சைன்னால் நம்பர் ஆட் பண்ணிட்டு அதே சைன் போட்டுடலாம். ஸோ நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 125, சேம் சைன்னால் அதே அப்படியே போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ரிமைண்டர், ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் த ரிமைண்டர். அண்ட் இந்த வேல்யூ எழுதும்போது இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ் டேர்ம், இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்னு எழுதணும். இப்போ நம்ம இங்கே எக்ஸ் கியூப்னு ஆரம்பித்தோம்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து தான் வரும். சப்போஸ் எக்ஸ் பவர் 4 இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் கியூப்னு வரும். ஸோ ஒரு வேல்யூ மட்டும் கம்மியாக வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னா 3x ஸ்கொயர் மைனஸ், அடுத்து 11 இருக்கா, ஸோ மைனஸ் 11x, அடுத்தது இருக்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ ப்ளஸ் 40. இப்போ இதுதான் நமக்கான குவாஷியன்ட். ஸோ குவாஷியன்ட் இவ்வளவும். அடுத்த ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ ரிமைண்டர் இஸ் மைனஸ் 125. அவ்வளோதான் இந்த சம். ஸோ தேங்க்யூ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.